இது வந்து கழுத்தி, நம்ம நாகல் கழுத்தி மீன் விக்கிரத்தை பார்த்துருப்பாங்க, ஓடக்கா பார்த்துருப்பாங்க, கழுத்தி மீன் தண்ணிக்குள்ளே தேங்கி நின்று பார்த்துருப்பீங்களா. இது வந்து பால் சொதி வைக்கிற கழுத்தி, மாம்பழ கழுத்தி. எப்படி இருக்கு சாமான் சாமம்படில், இப்படி கழுத்தியை நீங்கள் பார்த்துக்க மாட்டீர்கள். சும்மா சட்டப்படி கழுத்தி சல்லல், அதுக்குள்ளே நிறைக்கு அழகான செல்லல், துடிக்க துடிக்க செல்லல்ஞ்சே. கழுத்தி கழுத்தி பாலியை பாருங்க, இதுதான் சொல்ல கழுத்தி பாலின்னு சொல்லுங்கே. இது கழுத்தி பாலி நினைக்கிது சாமான், சாமான் கழுத்தி பாலி இதுதான் சொல்ல நினைக்கி. கல்லுக்குள்ளே இந்த, அதாவது இந்த இந்த செல்லல் வந்து கல்லுக்குள்ளே இருக்கிற செல்லல், கல் செல்லல் சட்டப்படி நிற்கும் நினைக்கி. இது கழுத்தி செல்லல். சாமான் எப்படி இருக்க முடிச்சுன்னா, அப்பா செல்லலை ஒரு 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 தூள்கறி ஆக்குற இன்றைக்கி செல்லல், இன்றைக்கு செல்லல் ஒரு தூள்கறி ஆக்குற செல்லல், சட்டப்படி செல்லலை ஒரு தூள் போட்டு ஒரு கறி கொண்டு ஆக்குற கழுத்தியே ஒரு சுதி கொண்டு வச்சா நெருப்பு மாதிரி இருக்கும் பாங்க. உங்களுக்கு வந்து இன்றைக்கி மீன்களுக்கு இனி இயலாத கட்டம் இங்கே கையால், கையால் செல்லல் போடக்கூட தெரியுமா, இன்றைக்கி செல்லல் சும்மா கையால் போகிறோம் ஒரு ஒன்றும் சரியில்லை, கையால் செல்லல் போகிறோம் கடுமையாக இருக்கு திட்டம் பாருங்கோ. கால் வைக்கணும்னா புல்லா மீனாக தண்ணி இருக்கு, சுங்கான் கழுத்தி பனையான் குரத்து விலாந்து விலாங்கு விரால் என்று சொல்லி எங்களுக்கு கோல்டன் கோல்டோனா கடுமையாக இருக்கு. போக மட்டும் இல்லாம மீன் மட்டும், மீன் தான் தனி மீன் மட்டும் மீன்களை பாருங்கோ, அட்டை இருக்கும் அடி நீளத்துல, டெண்டர் அடி நீளத்துல ஒவ்வொரு அட்டை அட்டை இருக்கு. உங்களுக்கு செல்வ மீனை காட்டலாம் அவங்களுக்கு, ரைட் கொஞ்சம் அங்கெல்லாம் போகணும். அப்படி இல்லை இதுக்கு தண்ணி ஆளம் தான் என்னோட கால் வைக்கணும் மீன், கால் வைச்சா காலில் குத்துணும், கால் வைக்கல இங்கே பாருங்களேன், காலை வைக்கணும் மீன் செல்லல் பாருங்க, காலையில் சாப்பிடுவோம் ஒத்தி விளையாடுறேன், ஒத்தி விளையாடு செல்லல் ஒத்தி விளையாடுறேன், ஒத்தி விளையாடுற நெருப்பு மாதிரி இருக்கு மீன் காட்டுவோம் மகளுக்கு. தண்ணி ரைட் மீனை காட்டுறோம் பாருங்க, நெருப்பு மீன்கள் இருக்கு சாமான்கள். கோல்டனோட தட்டி காட்டுவோம், கோல்டனோட பாருங்க, கோல்டன் எப்படி போதுன்னு பாருங்க தண்ணிக்கு, இது பாருங்க கோல்டன் பாருங்க சைஸை பாருங்க மீன். ரைட் என்னடா கல்லு குளிக்கிற எங்களுக்கு என்ன கல்லு குளிந்து பட்டுக்கிற மீனை மட்டும் பாருங்க, இங்கே பாருங்க தனிச்சல்லு இப்படி எங்களுக்கு எங்களுக்கு கனாட்டு வந்தால் நாங்கள் மீன் பிடிச்சி விளையாடுற கட்டி வச்சிருக்கோம் இங்கே இன்னைக்கு இங்கே பாருங்க மீன்களை இன்னைக்கு சாமான் பெடில் கனாட்டு வந்ததெல்லாம் பிடிக்கிறோம் நாங்கள் இன்னைக்கு பாருங்க. ரைட் பெடில் பெடில் சல்லல் சல்லல் துடிக்க துடிக்க சல்ல சல்லல், இது கடும் டேஸ்ட் ஆகிற சாமான் குடிக்கிறாடா ஊப்பா பெடில் அரிக்கும் இங்கே நடக்க கூட செல்வேன் நடக்கக்கூட இப்படி அந்த இடத்துகளே இங்கே தேடி எடுக்கிறேன் கொஞ்சம் கஷ்டம் ஜே. இங்கே செல்வனை பார்த்தீங்களா கோல்டனை பாருங்க ஜே இப்படி மீன் பெருசா கண்டில்ல நீங்க ஆரம்பித்துக்கார மீனை தான் பாத்திருப்பாங்க பாருங்க, மிலாங்க பாருங்க ஜே மீன்களை மிலாங்க விரைச்சிட்டாங்க படுத்து இப்போ நடந்து சாமான் ஜே சாமான பாருங்க பாலி 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 ஒரு பாலி பாலி மீன் பாலிங்கிற சாமான் பாருங்க, மிலாங்க காட்டும் பாருங்க மிலாங்க மிலாங்கு தண்ணிக்குள்ளே தண்ணி இல்லாமல் மிலாங்கு போகும் இங்கே இந்த யாழ்ப்பாணத்துக்கு கிட்டத்தட்ட சும்மா போய் பெருமை சாயிட் கிடக்கிறதெல்லாம் மீன் தான் இன்றைக்கி பாலி அழகான மீன் பாலிங்கிறது ஜே என்ன சாமான் பெடில் மீனுக்கு உஷும் போடலாம் ஜே மீனால் உஷும்பே இல்லாமல் கிரிக்கு பாலி இது அந்த மீன் பாலியா மீன்கள் அந்த பாலி அடிச்சு கிரிக்கிற இடம் தான் இது ஆனோட காலடி மாதிரி இருக்கும் இன்றைக்கி இது ஒரு பாலி மீன் பாலி
எல்லாம் சும்மா மீன் பாலி ஒரு ஆள் படுக்கலாம் சும்மா சூப்பர் படுக்கலாம் இல்லாங்க பாப்போமே என்ன ஓடி தெரிஞ்சு செட்டப்பாடி மீன் இன்னைக்கு மீன் பாலி இங்கே மீன் எப்படி பாலி அடிக்கிற இடம் தானே இது இது அந்த பெரிய செல்வனில் தானே இது பாலி அடிக்கிறது இன்னைக்கு கோல்டனில் இந்த இந்த மீன் பாலி அடிக்கும் இன்னைக்கு மீன் பாலி என்று சொல்ல செட்டப்பாடி இல்லாங்க ஓடிட்டு சுணங்கினா எல்லாம் காட்டப்படும் மட்டுமீறி நாங்கள் விற்க போகிறோம் தேவன் டாக்கள் எங்களுக்கு ஆர்டர் பண்ணலாம் மீன்களை எல்லாம் சேல் தான் இது ஹோம் டெலிவரி கொரோனாவை முன்னிட்டு இங்கே இங்கே பாருங்களேன் மீன் இங்கே சாமனை பாருங்கள் இங்கே சாமனை பாருங்களேன் என்ன சிவத்தை செல்வனுங்கிற சும்மா பிள்ளையாரு குயின் குயின் ரைட் குயினுங்கிற சாமான் தான் இந்த மீனா இதை தான் குயின் சொல்லு பாருங்க பாலை பாருங்க நான் இது நீல கலரில் அடிச்சுக்கோங்க இதை வந்து குயின் என்று சொல்லு இது கடுமையாக பெருக்கிற இந்த இனம் வந்து அப்படி சொல்லவும் மாட்டுக்கு வேறு மூவர் மீனும் இதை போடும் ஏ சல்லல் சாமான் படி இன்னைக்கு வேண்ட அளவுக்கு ஏழு மணி நாள் பிடிச்சி போக வேண்டியதான் மீனே தண்ணியை கொஞ்சம் நாய்க்கடம் இப்போ மிலாங்குகளை காணல கரையோதைக்கிருந்தாங்க நாங்கள் இப்போ காட்டுவோம் மிலாங்குகளை ஸோ மிலாங்கு எந்த அளவுக்கு மிலாங்கை காட்டம் போடுங்க கொஞ்சம் இதெல்லாம் மீன் பாலிக்குரிய இடங்கள் செட்டப்பாடி மீன் கிடக்குதுக்குள்ளே கிடைக்கிற பாம்பும் கிடக்கு பாம்புக்குள்ளே ஓட்டோன்னா என்ன சாமம்படி எல்லா ஐட்டமும் இருக்கு எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட வந்து ஐட்டம் எல்லாம் இருக்கா எங்களுக்கு சின்ன உழுவம்பாங்க குட்டி உழுவங்கிற சாமான் கடன் டேஸ்டான சாமான் இதை வந்து சுண்டுற தேங்காயை குறைச்சி மீனை கூட்டி சுண்டுறதுதான் அது கடன் டேஸ்டாக இருக்கும் சாமான் நல்லா முளகத்தூள் சாம்பு போட்டு கொச்சிக்காயை கொச்சிக்காயை அவிச்சு கடைஞ்சி கையால பிடிக்கிற உழுவையல் கல் உழுவை மண் உழுவைக்கு சாமான் உழுவேன் இதெல்லாம் வந்து கழுத்தி ஏறுது இன்னும் மீறிக்கு மீன்கள் இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் பெறட்டும் வந்ததான் மீன்கள் உங்களுக்கு மீன்களை காட்டுறோம் தேவண்டாக்கள் ஆர்டர் பண்ணலாம் இங்கே சாமானை பாருங்களேன் சாமான்கள் அது பேர் கொஞ்சம் கொஞ்சம் பத்த பத்து இன்னைக்கு சாமான் குடிச்சு போகும் ரைட் உள்ள குட்டி மீன் ஓகே தேவண்டாக்கள் ஆர்டர் பண்ணலாம் மீன்களை உங்களுக்கு கால் அடிக்க வந்து சேரும் ஓ ஓ விலையும் குறைய நாங்கள் நீ ஒரு ஒரு நிவாரணமாக தான் இதை செய்ய போகிறோம் இன்றைக்கு இன்சாலாம் சார் சுங்கானாண்டா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோ சுங்கான் தரலாம் உங்களுக்கு தேவண்டாக்கள் ஓடரை தரலாம் எங்களுக்கு கொரோனாவை முன்னிட்டு நாங்கள் மானிய அடிப்படையிலாம் கொடுக்க போகிறோம் இந்த மீன்களை சும்மா இலவசமாங்கிற அளவுக்கு இல்லை ஒரு அளவுக்கு அரசாங்கம் போல நாங்கள் ஒரு அளவுக்கு கொடுக்குறதுக்கு இருக்கோம் உங்களுக்கு தேவண்டத்தை தரலாம் பாருங்க சாமான் இருக்கு தேவண்டாக்கள் கோல் பண்ணலாம் வெடில் சாமான் இருக்குங்க அதாவது மீனோட பிள்ளையா ரெண்டைக்கு போடுவாங்க